அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பொன் விலங்கு நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 16 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். முந்தின அத்தியாயத்தோட இறுதியில் மல்லிகைப்பந்தல் கல்லூரியில் வேலைக்கு சேர்றதுக்காக கல்லூரி திறக்கிறதுக்கு முந்தின நாள் இரவே சத்தியமூர்த்தி மல்லிகைப்பந்தலுக்கு போய் சேர்ந்துடுறான். பூபதியுடைய மகளான பாரதி பஸ் நிலையத்துக்கு வந்து அவனை தன்னுடைய காரில் கூட்டிக்கிட்டு போய் கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள் தங்கும் அறையில் கொண்டு போய் அவனை அன்று இரவு தங்க சொல்கிறான். இதுதான் பார்த்தோம். இந்த நிகழ்வோட தொடர்ச்சியை இந்த அத்தியாயத்தில் வாசிக்கலாம். அத்தியாயம் 17. அந்த அதிகாலை நேரத்தில் மல்லிகை பந்தலின் வீதிகளில் நடந்து செல்வதே உற்சாகமாக இருந்தது. ஏறி இறங்கி மேடும் பள்ளமுமாக உயர்ந்தும் தாழ்ந்தும் செல்லும் சாலைகளின் இருபுறமும் ஒரே வரிசையாக நிற்கிற மரங்களும் குளிர்ந்த காற்றும் இந்த வீதியில் நாம் மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் கால்களை வீசி நடக்கலாம் என்று நடக்கிறவனையே கர்வப்பட செய்கிற வீதிகளாய் இருந்தன அவை. லேக் அவென்யூ என்று சொல்லப்படுகிற பகுதி அழகாக அமைந்திருந்தது. நகரின் நடுமையத்தில் வட்டவடிவமான ஏரியை சுற்றி ஒரே அளவான மாடி வீடுகள் அந்த இடத்தின் அழகை அதிகப்படுத்துவது மாதிரி அமைந்திருந்தன. மல்லிகை பந்தலின் உயிர் நாடியான பகுதி லேக் சர்க்கிள் எனப்படும் 10 miles ரவுண்டு தான். ஒரே வரிசையான அளவுத்த மரம் செடி கொடிகளும் ஏரிக்கு கரையிட்ட மாதிரி 10 miles சுற்றளவும் விளிம்பில் வகுக்கப்பட்டிருந்த சிறு பூங்காவும் எவர் கண்டாலும் மயங்கிவிடும்படியான பெருமையை அந்த ஊருக்கு கொடுத்து கொண்டிருந்தன. பூபதி அவர்களின் கலைக்கல்லூரியும் மாணவர்களின் விடுதியும் இருந்த மேட்டிலிருந்து கீழே லேக் சர்க்கிளில் போய் கலக்கும் சிறிய சாலை ஒன்றில் அப்போது நடந்து சென்று கொண்டிருந்தான் சத்தியமூர்த்தி. கல்லூரியிலிருந்து புறப்படும் முன் தனக்கும் முதல்வருக்கும் இடையே நிகழ்ந்திருந்த உரையாடலை மீண்டும் நினைத்தபோது கல்லூரி எல்லைக்குள் தான் மேலும் ஒரு வினாடி கூட தங்கியிருப்பது புத்திசாலித்தனம் இல்லை என்ற தீர்மானத்துக்கு வந்திருந்தான் அவன். சாயங்காலத்துக்குள்ள நான் வேற ரூம் பார்த்துக்கிட்டு போயிடுறேன் சார் என்று அவன் கல்லூரி முதல்வரிடம் கூறிய போது, நோனோ, நீங்க நம்ம கல்லூரி எல்லைக்குள்ள தங்கி இருக்கிறது எங்களுக்கு வசதி குறைவா இருக்கும்னு நான் சொல்றேன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் இங்கேயே தங்கி இருக்கலாம். நான் ஏன் தலையில எதையும் கட்டிக்கிட்டு போக போறதில்லை. உங்க சௌகரியத்துக்காகத்தான் சொல்ல வந்தேன் என்று பதில் சொன்னார் அவர். ஆமா ஆமா, நீங்க என் சௌகரியத்துக்காகத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன என்று அவருடைய பேச்சின் போக்கிலேயே அவரை மடக்கி பேசி அனுப்பியிருந்தான் சத்தியமூர்த்தி. காலையில் முதல்வரையும் ஹெட்கிளார்க்கையும் சந்தித்த போதே அவர்கள் இருவரையும் பற்றி அவனுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அதை புரிந்து கொண்ட மறுகணமே அவன் உலவ புறப்படுவது போல் வெளியேறி தங்கி வசிக்க அறையை தேடுவதற்காக லேக் அவென்யூவுக்கு புறப்பட்டு விட்டான். அவசரத்துக்கு தனி அறையாக கிடைப்பதை பார்த்து தேடி தங்கிக் கொண்டாலும் வாடகையை பகிர்ந்து கொள்வதற்கு பின்னால் இரண்டொருவரை சேர்த்து கொள்ளலாம் என்று எண்ணினான் அவன். சாலையில் வேறு வேறு நிறங்களில் ஸ்வெட்டரும் மஃப்ளரும் கம்பளி போர்வையுமாக அணிந்து கொண்டு மக்கள் நடமாட தொடங்கியிருந்தார்கள். மாடியில் ரூம்கள் வாடகைக்கு விடப்படும் என்ற பலகை அவன் கண்ணில் பட்டது. ராயல் பேக்கரி என்று பெயர் பலகை மாட்டிய ஒரு ரொட்டி கிடங்கின் கதவுகளில்தான் அந்த விளம்பரம் தொங்கிக் கொண்டிருந்தது. பாதி தமிழும் பாதி மலையாளமுமாக ஏதோ தெளிவில்லாமல் பேசினார் அந்த வீட்டுக்காரர். மாடியில் போய் அறையை பார்த்தான் சத்தியமூர்த்தி. அந்த மாடியில் மொத்தம் 3 அறைகள் இருந்தன. குளியல் அறை முதலிய வசதிகள் எல்லாம் 3 அறைகளுக்கும் பொதுவாகவே இருந்தன. மாடியின் பின்புறமாக கீழே ஏராளமான சண்பக மரங்கள் காடு போல மண்டி கிடந்தன. சண்பக மணமும் ரொட்டிக்கடை நறுமணமும் சேர்ந்து மாடியெங்கும் பரவியிருந்தது. மாடியின் பின்பக்கத்து வராந்தாவிலிருந்து பார்த்தால் எங்கிருந்தோ வேகமாக இறங்கி வந்து கொண்டிருப்பது போல் மிக அருகே நீலமலைகள் தெரிந்தன. ஆளை பிடித்து தள்ளுகிற மாதிரி குளிர்ந்த காற்று பாய்ந்து வந்து வீசியது. அறையின் வாடகை முதலிய விவரங்களை சொல்வதற்கு முன்னால் சத்தியமூர்த்தி எந்த வேலைக்காக இங்கே வந்திருக்கிறான் என்பது போன்ற சில விவரங்களை அவனிடம் விசாரித்தார் அந்த வீட்டின் சொந்தக்காரர். பூபதி கலைக்கல்லூரியின் பெயரை சொல்லிய மறுகணமே அந்த மனிதர் விசாரிப்பதை நிறுத்தி கொண்டு அடங்கிவிட்டார். அதைக் கண்டு சத்தியமூர்த்தியே வியப்படைந்தான். தொழிலதிபர் பூபதியும் அவருடைய கல்லூரியும் அந்த ஊரில் எவ்வளவு கௌரவத்துக்கும் பெருமைக்கும் உரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒருவாறு விளங்கிக் கொள்ள முடிந்தது.
அரை ஒன்றுக்கு மாதம் 48 ரூபா வாடகை. ஒருவரே அந்த வாடகையை கொடுத்துக்கிட்டு தனி ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, வாடகையை பகிர்ந்துக்க இன்னும் யாரையாவது வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அப்படி கூட தங்குற ரெண்டு பேர்கிட்டையும் தலைக்கு 16-16 ரூபாய்க்கு மேல ஒரு சல்லி காசு கூட வசூலிக்க கூடாது. அதை வசூலிக்கிற பொறுப்பு முதல்ல அறை எடுத்தவரை சேர்ந்ததுதான். வீட்டுக்காரர் அந்த பொறுப்பை ஏத்துக்க முடியாது. முதல்ல அறை எடுத்துக்கிறவர் மாதம் பிறந்ததும் வீட்டுக்காரர்கிட்ட 48 ரூபாய் எண்ணி கொடுத்துடணும். குளியல் அறையில தண்ணீரை சிக்கனமா செலவழிக்கணும். 10 மணிக்கு மேல மின்சார விளக்கு உபயோகிக்கிறது நல்லதில்ல. அறையோட சுவர்ல அனாவசியமா ஆணி அடிச்சு பாழாக்க கூடாது. காலி செய்ய விரும்பினா 3 மாசத்துக்கு முன்னால தகவல் கொடுத்துட்டு காலி செய்யணும் என்று உரிய நிபந்தனைகள் சத்தியமூர்த்தியிடம் வரிசை கிரமமாக ஒப்புவிக்கப்பட்டன. நிபந்தனைகளின் கீழே கையெழுத்து போட்டுவிட்டு வீட்டுக்காரரிடம் முன்பணம் கொடுத்தான் சத்தியமூர்த்தி. அவன் அந்த வீட்டுக்காரரின் நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு முன்பணம் கொடுத்து சாவியை கையில் வாங்கி கொண்டு கல்லூரிக்கு திரும்பிய போது காலை 8:30. மலைப்பகுதி ஆதலால் இன்னும் வெயிலே வரவில்லை. கல்லூரி அறையிலிருந்து பெட்டி சாமான்களை எடுத்துக்கொண்டு போவதற்கு தயாராக லேக் அவென்யூவிலிருந்து திரும்பும் போதே ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் திரும்பியிருந்தான் அவன். அங்கே கல்லூரி வாட்ச்மேன் பிளாஸ்கில் காப்பியோடு அவனை எதிர்பார்த்து காத்திருந்தான். சார், நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு போயிட்டீங்களே, அந்த அம்மா காப்பி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்க குளிச்சு தயாரானதும் என்ன சைக்கிள்ல புறப்பட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் போய் உங்களுக்கு டிஃபன் கொண்டு வரணும் என்று சொல்லிக்கொண்டே அருகில் வந்த வாட்ச்மேனிடம் பெட்டியை கொடுத்து வாசலில் நிற்கும் ரிக்ஷாவில் கொண்டு போய் வைக்க சொன்னான் சத்தியமூர்த்தி. ஏன் சார், வேற எங்கேயாவது போய் தங்க போறீங்களா என்று கேட்டுவிட்டு கேள்வியோடும் பெட்டியோடும் தயங்கி நின்றான் வாட்ச்மேன். ஆமா, லேக் அவென்யூவில் ராயல் பேக்கரி ரொட்டி கிடங்கு மாடியில் நல்ல அறையா கிடைச்சிருச்சு. பேசி முன்பணமும் கொடுத்துட்டேன். அந்த அம்மா வந்தாலும் இதை தெரிவிச்சிரு என்று சொல்லிவிட்டு பெட்டியை ரிக்ஷாவில் கொண்டு போய் வைக்குமாறு அவனை துரிதப்படுத்தினான் சத்தியமூர்த்தி. 9 மணிக்குள் அவன் மறுபடி லேக் அவென்யூவுக்கு வந்து அந்த ரொட்டி கிடங்கின் மாடி அறையில் அவசர அவசரமாக குடியேறிவிட்டான். கீழே ரொட்டி கிடங்கிலிருந்து சர்க்கரை பாகு முருகுவது போன்ற ஒருவித வாசனை வந்து பரவிக்கொண்டிருந்தது. அந்த அறையை தனியாக தன் உபயோகத்துக்கு மட்டும் வைத்து கொண்டு 48 ரூபாய் நிச்சயமாக அவனால் கொடுக்க முடியாது. இன்னும் 1 வாரத்துக்குள் வெளியூரிலிருந்து தனிக்கட்டையாக அங்கு தன்னைப் போலவே வந்திருக்கும் ஆசிரியர்களையோ அல்லது வேறு மனிதர்களையோ 2 பேரை உடன் வசிப்பவர்களாக சேர்த்து கொண்டு விட வேண்டும் என்று அவன் தனக்குள் சிந்தனை செய்து ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். அன்று முதல் நாளாக இருந்ததனால் 11 மணிக்கு கல்லூரி திறப்பதாக அறிவித்திருந்தார்கள். லேக் அவென்யூவிலிருந்து கல்லூரி காம்பவுண்டை அடைவதற்கு 30 மணி நேரமோ அல்லது அதற்கு குறைவான நேரமோ நடந்து போக வேண்டியிருக்கும் என்று தோன்றியது. ஆழ்ந்து சிந்தித்து கொண்டே நடந்து போவதற்கு ஏற்ற சுகமான சாலை அது. எனவே ஒவ்வொரு நாளும் 2-3 முறை அந்த சாலை வழியே நடந்து போய் திரும்ப வேண்டியிருக்குமே என்பதை எண்ணி சத்தியமூர்த்தி மகிழ்ச்சி அடைந்தானே தவிர கவலைப்படவில்லை. அறைக்குள் மொத்தம் 4 அலமாரிகள் இருந்தன. ஒன்றில் தன் புத்தகங்களை பிரித்து அடுக்கினான் அவன். தன்னுடைய பொருட்களை எல்லாம் அந்த அறைக்குள் ஒழுங்குபடுத்தி வைத்த பிறகு நீராடச் சென்றான். மல்லிகை பந்தலின் குளிர்ந்த நீர் பட்டுப்போல் மென்மையாக இருந்தது. குழாயை திறந்ததும் குளிர்ந்த நீர் சில்லென்று சிலிர்த்து கொண்டு கொட்டியது. அவ்வளவு அருமையாக தண்ணீர் ஏற்பாடு செய்திருக்கும் மல்லிகை பந்தல் நகரசபையை அவன் மனம் வாழ்த்தியது. நீராடிவிட்டு துடைத்து கொண்டு வெளியே வந்தவன் கையில் பிளாஸ்குடன் அரைவாசலில் சாய்ந்தாற்போல் நின்று கொண்டிருந்த பாரதியை சந்தித்தான். கூச்சமும் பயமுமாக அந்த கோலத்தில் அவளை கடந்து அறைக்குள் போவதற்கே திகைத்து தயங்கினான் அவன். சாதாரணமாக ஆண் பிள்ளைகளுக்கு முன்னால் கூட திறந்த மார்போடு நிற்பதையோ நடப்பதையோ விரும்பாதவன் அவன். இப்போது அந்த பெண்ணுக்கு முன்பாக இன்னும் கூசி நின்றான். பாரதியும் அந்த நிலையில் அவனிடம் என்ன பேசுவதென்று தோன்றாமல் நாணி தயங்கி நின்றாள். ஈரம்பட்டு செந்தாமரை பூக்களாக சிவந்திருந்த அவனுடைய பாதங்களையும் மின்னும் தோள்களையும் பார்ப்பது போல் பார்த்து மறுபடியும் பார்க்க தவிக்கும் கண்களோடு நின்று கொண்டிருந்தாள் அவள். அவன் கையில் பிழிந்து வைத்திருந்த ஈரத்தொண்டை மெல்ல உதறி மேலே போர்த்தி கொண்டான். கொஞ்சம் வழிவிடுறீங்களா, உள்ள போய் உடைய மாற்றிக்கிட்டு வந்துடுறேன் என்று கேட்டுக்கொண்டே
அவன் மிக அருகில் வந்த பிறகுதான் அவள் சுயநினைவு வரப்பெற்று விலகி நின்று அவனுக்கு வழிவிட்டாள். 10-15 நிமிடங்கள் கழித்து சத்தியமூர்த்தி உடை மாற்றிக்கொண்டு மின்னல் எதிரே வந்து நிற்பது போல பளீர் என்று வெண்மையாக வந்து நின்றான். சிரித்து கொண்டே அவளிடம் பேசலானான் அவன். உங்களுக்கு ரொம்பவும் சிரமம் கொடுத்துட்டேன். நீங்க என்னை தேடிக்கிட்டு இங்கெல்லாம் வந்து நிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் இன்னைக்கு காலையில ரூம் தேடி வந்தப்போ இந்த இடம் கிடைச்சிது. உடனே முன்பணம் கொடுத்து ஒப்பந்தம் போட்டுட்டு இங்க குடியேறிட்டேன். விடிஞ்சதும் பிரின்சிபாலும் ஹெட்லார்க்கும் கல்லூரியை சுத்தி பார்க்க வந்தாங்க. அவங்க பேச்சு பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. அது எனக்கு பிடிக்கல, அதனால இங்க வந்துட்டேன். சில வினாடிகள் ஒன்றும் பேசாமல் மன அழுத்தத்தோடு உதட்டை கடித்து கொண்டிருந்த பாரதி பிறகு நிதானமாக அவனை கேட்கலானாள். பிரின்சிபலையும் ஹெட்லார்க்கையும் தான் பிடிக்கலையா, இல்லை என்னையும் சேர்த்து பிடிக்காம போயிருச்சா? அது சரி, உங்க அப்பா எஸ்டேட்லேருந்து திரும்பிட்டாரா இல்லையா என்று அவள் கேள்விக்கு பதில் கூறாமல் சிரித்து கொண்டே அதற்கு சம்பந்தம் இல்லாத வேறொரு கேள்வியை அவளிடம் கேட்டான் சத்தியமூர்த்தி. அப்பா திரும்ப வந்துட்டாரு. காலையில் அவர் திரும்பினதும் நீங்கள் வந்திருக்கிறதையும் சொல்லிட்டேன். எதுக்காக இப்படி பேச்சை மாத்துறீங்க? காலையில் எழுந்ததும் சமையல்காரரை கூட அருகில் நெருங்க விடாமல் நானே என் கையால் காப்பி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொடுத்து அனுப்புனேன். நீங்களோ அந்த காப்பியை ஃப்ளாஸ்கோட அப்படியே திருப்பி அனுப்பியிருக்கீங்க. நேற்று என்னன்னா, அந்த அகால நேரத்தில் இருட்டுன்னும் குளிருன்னும் பார்க்காம நான் உங்களை அழைச்சிக்கிட்டு போக பஸ் நிலையத்துக்கு வந்தேன். அப்பவும் நீங்கள் என்கிட்ட சுமூகமாக பேசலை. பிரியப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கவங்கள என்ன தான் சொல்கிறது என்று சீறுகிற மாதிரி வார்த்தைகளால் அவனை சாடிக்கொண்டே ஃப்ளாஸ்கை திறந்து அதன் மூடிக்குள்ளே அடங்கியிருந்த சிறிய பிளாஸ்டிக் கப்பில் ஆவி பறக்கும் காப்பியை ஊற்றி நீட்டினாள் அவள். அதை மறுக்காமல் வாங்கி பருகிய சத்தியமூர்த்தி, உங்க கோபத்தை போலவே காப்பியும் சுவையாதான் இருக்கு. ஆனா பாவம், பிரியப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கவங்கள புரிஞ்சுக்க தெரியாத கல்மனம் படைச்சவனை தேடி நீங்க காப்பியோட இங்க வந்திருக்க வேண்டாம் என்று குறும்பு துணிக்க மறுமொழி கூறினான். இதை கேட்டு அவளுடைய கன்னங்களில் செம்மை நிறம் பரவியது. அவ்வளவு பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்திருந்தும் அவளிடம் மிக மென்மையான நாணமும் இருப்பதைக் கண்டு சத்தியமூர்த்தி மகிழ்ந்தான். அதே சமயத்தில் மாணவ மாணவிகளிடம் நெருப்பு காய்வது போல் அதிகம் விலகி விடாமலும் அதிகம் நெருங்கி விடாமலும் பழக வேண்டும் என்று இன்டர்வியூவின் போது பூபதி கூறியிருந்த வாக்கியங்கள் அவனுக்கு இன்னும் மறக்கவில்லை. அந்த பெண் அடிக்கடி தன்னை தேடி வருவதையும் பார்த்து பேச தவிப்பதையும் எப்படி குறைத்து கொள்ள செய்யலாம் என்று நேற்றிலிருந்தே ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கியிருந்தான் சத்தியமூர்த்தி. பிரின்சிபலும் ஹெட்லார்க்கும் காரணம் இல்லாமலே தன்மேல் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த பெண் தேடி வருவதும் பார்ப்பதும் சிரிப்பதும் அவர்களுடைய பொறாமையை மேலும் வளர்த்து விபரீதமாக்கிவிடக்கூடாதே என்று அவன் தயங்கினான். பழி இல்லாமல் வாழ வேண்டும், பழி இல்லாமல் வாழ்வதே வீரம் என்று அவன் மனதில் நினைவுகள் ஓடின. அப்போது ஃப்ளாஸ்கை திருகி மூடியபடியே அவனை கேட்டாள் அவள். இந்த வேலை உங்களுக்கே கிடைச்சு நீங்க இங்க வந்துடணும்னு ராப்பகலா நான் தவிச்ச தவிப்பு உங்களுக்கு தெரியுமா சார்? நல்லா தெரியும். அதுக்காக நீங்க ரொம்பவும் சிரமப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய கடிதங்கள் ரெண்டும் நீங்க தவிச்ச தவிப்ப எனக்கு புரிய வச்சுது. அத்தனை அழகான வாக்கியங்களால இரண்டு கடிதங்களை எழுதிய உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. அந்த கடிதங்கள் இன்னும் அப்படியே பசுமையா என் மனசுல பதிஞ்சிருக்கு. கடிதங்கள் மட்டும் மனசில் பதிஞ்சிட்டா போதுமா? அதை எழுதினவளை பற்றிய ஞாபகம் கொஞ்சம் கூட இருந்ததா தெரியலையே என்று அவள் கேட்ட கேள்விக்கு சத்தியமூர்த்தி பதில் சொல்லாமல் இருந்தான். வெளியே வெயில் பரவி இருந்ததால் பால்கனிக்கு அப்பால் ஏரி நீர் வெள்ளி குழம்பாய் பளபளக்க தொடங்கியிருந்தது. மணியும் ஏறக்குறைய 10:30 இருந்தது. நீங்கள் நவநீத கவியோட ஞாபக மலர்கள்ங்கிற புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா சார் என்று திடீரென்று ஒரு புதிய கேள்வியை அவனிடம் கேட்டாள் பாரதி. ஏன், படிச்சிருக்கேனே, அதுல என்ன என்று சத்தியமூர்த்தி கேட்டான். ஒன்றும் இல்லை, அதுல ஒரு பாட்டு உண்டு. பார்க்க தவித்து பார்த்ததுவும், பாராதிருந்து தவித்ததுவும், பேச தவித்து பேசியதுவும், பேசாதிருந்து தவித்ததுவும் என்று வரும். உங்களை பார்த்ததுலேருந்தே நானும் அப்படித்தான் இருக்கேன். நான் ஏன் இப்படி பைத்தியமானேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மனுஷ வாழ்க்கையில் உள்ள பெரிய ஆச்சரியமே அன்பு நிறைந்தவர்களை எந்த இடத்துல எப்போ எதுக்காக சந்திக்க போறோங்கிறதும்,
எங்கே எப்போ எதுக்காக பிரிய போறோங்கிறதும் முன்கூட்டியே தெரியாம இருக்கிறது தான். அந்த ஆச்சரியம் என்னுடைய வாழ்விலே நடந்துருச்சு என்று தைரியமாக அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து சொன்னாள் அவள். அந்த துணிவையும் உறுதியையும் பார்த்து சத்தியமூர்த்தி மலைத்து போனான். கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது என்று அவளே அப்போது அவனுக்கு ஞாபகப்படுத்தினாள். அறையை பூட்டி கொண்டு அவன் கல்லூரிக்கு புறப்பட தயாரானான். மறுக்க முடியாத காரணத்தால் அவன் கல்லூரி காம்பவுண்ட் கேட் வரை அவளோடு அவளுடைய காரிலேயே போய் இறங்கிக் கொள்ள நேர்ந்தது. அத்தியாயம் 18. கோடை விடுமுறைக்கு பின் கல்லூரி திறக்கப்படுகிற முதல் நாளாகையினால் மைதானத்திலும் புல்வெளிகளிலும் வராந்தாவிலும் கல்லூரி முதல்வருடைய அறை முன்பும் மாணவர்களின் பெருங்கூட்டம் கூடியிருந்தது. கல்லூரி அலுவலகத்தின் படிகளில் ஏறிக்கொண்டிருந்த போது சத்தியமூர்த்தியை பலர் திரும்பி பார்த்தார்கள். தூய வெள்ளை உடையும் மலர்ச்சியும் அழகும் மிக்க முகமுமாக படியேறி போகும் இவன் யாராயிருக்கலாம் என்று அடக்க முடியாத ஆவலோடு திரும்பி பார்த்தார்கள் சுற்றியிருந்தவர்கள். சத்தியமூர்த்தி நேராக முதல்வருடைய அறைக்குத்தான் போனான். முதல்வர் யாரோ நாலந்து மனிதர்களை எதிரே உட்கார்த்தி பேசிக் கொண்டிருந்தார். சத்தியமூர்த்தி உள்ளே வந்து நிற்பதை கவனிக்கவே அவருக்கு கால் மணி நேரத்துக்கு மேல் ஆனது. அவன் பக்கமாக திரும்பி நிமிர்ந்து பார்த்தவர் ஓ என்று வியந்தவர் போல் சிரித்துவிட்டு சிறிது நேரம் நிரம்பவும் பரபரப்பாக இருப்பதற்கு அடையாளமாக ஒரு அர்த்தமுமின்றி மேஜை மேல் ஃபைல்களை இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக நகர்த்தி வைத்துவிட்டு பியூனை ஆத்திரத்தோடு கூப்பிடுகிறவராய் மணியை உள்ளங்கையால் இரண்டு தரம் ஓங்கி தட்டிய பின் சத்தியமூர்த்தியை நோக்கி மேலும் சொன்னார். சாரி மிஸ்டர் சத்தியமூர்த்தி, அட்மிஷன் வேலையில் நான் பிஸியாக இருக்கேன். நீங்கள் ஹெட்கிளார்க் சிதம்பரத்துக்கிட்ட போங்க, ஜாயினிங் ரிப்போர்ட்டை அவர்கிட்ட கொடுங்க என்றார். சத்தியமூர்த்தி சிரித்தபடியே ஹெட்கிளார்க் சிதம்பரத்தை காண புறப்பட்டான். ஹெட்கிளார்க் வாயெல்லாம் பல்லாக சிரித்த முகத்தோடு அவனை வரவேற்றார். என்ன சார் இது, விடிஞ்சதும் விடியாததுமா போய் வேற ரூம் பிடிச்சி தங்கிட்டீங்க போல இருக்கே. ஆனாலும் நீங்கள் இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டியதில்லை. இன்னும் ரெண்டு மூணு நாள் இங்கேயே தங்கிட்டு நிதானமாக பார்த்துருக்கலாமே என்று போலியான பொய் அனுதாபத்தோடு அவனை விசாரித்தார் ஹெட்கிளார்க். அதை பற்றி இப்போ என்ன வந்தது? ரெண்டு நாள் பொறுத்து செய்ய வேண்டிய காரியத்தை இன்னைக்கே செய்து விட்டதுக்காக வருத்தப்பட ஒன்றும் இல்லை. பிரின்ஸிபல் உங்களை பார்க்க சொன்னாரு. நான் ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடணும் என்று சிரித்து கொண்டே சொன்னான் சத்தியமூர்த்தி. இப்போ நேரம் நல்லா இல்லை போல இருக்கே, ராகு காலம் முடிஞ்சதும் நீங்கள் ஜாயினிங் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போடுறீங்களா என்று சொல்லிவிட்டு தயங்கினார் ஹெட்கிளார்க். சத்தியமூர்த்தி இதை கேட்டு சிரித்தான். துணிவோடையும் நம்பிக்கையோடையும் வாழ்ந்தா எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என்று அவன் கூறியதை கேட்டு ஹெட்கிளார்க் அவனை சந்தேக கண்களோடு உற்று பார்த்தார். ஆளு சுத்த சுயமரியாதைக்காரனாக இருப்பான் போல இருக்கே என்று தன்னை பற்றி அப்போது மனதில் வெறுப்பாக அவர் நினைப்பதை அவருடைய முகக்குறிப்பிலிருந்தே சத்தியமூர்த்தியால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவருடைய வாய் சொற்கள் மிகவும் நாசூக்காக அவனை பாராட்டுவது போல் வெளிவந்தன. சார் ரொம்பவும் சீர்திருத்த மனப்பான்மை உள்ளவராய் இருப்பீங்க போல இருக்கு என்று சிரித்தபடியே விஷமத்தனமாக சொன்னார் அவர். எனக்கு என்ன வந்தது, உங்க விருப்பம் போல செய்யுங்க என்று ஜாயினிங் ரிப்போர்ட்டையும் கல்லூரி நிர்வாகத்தினர்கள் ஆசிரியர்களோடு செய்து கொள்ளும் வழக்கமான உடன்படிக்கை தாளையும் எடுத்து அவனிடம் நீட்டினார் அவர். அவற்றை வாங்கி படித்துவிட்டு பூர்த்தி செய்ய வேண்டிய இடங்களை விரைந்து பூர்த்தி செய்து கையெழுத்திடுவதற்கு முன் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி என்று இருந்த இடத்தை மாற்றி யுவர்ஸ் ட்ரூலி என்று அடித்து திருத்துவிட்டு கையொப்பமிட்டான் சத்தியமூர்த்தி. அவன் கையெழுத்திட்டு கொடுத்தவற்றை வாங்கி மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு அதே பழைய வஞ்சகச் சிரிப்போடு உள்ளடங்கிய ஆத்திரம் துணிக்கும் குரலில் அவனிடம் கேட்டார் ஹெட்கிளார்க். இப்படி அடிச்சு திருத்தி இருக்கிறதால நாங்கள் உங்ககிட்ட ஒபீடியன்ட்டை எதிர்பார்க்க முடியாதுன்னு அர்த்தமா, அல்லது உலகத்திலேயே நீங்கள் தான் உண்மை உள்ளவருங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத அர்த்தமா என்று வஞ்சகச் சிரிப்புடன் கேட்டார். பணிவாக இருக்கிறவங்க மாதிரி குழஞ்சு நெகிழ்ந்து பேசி திரியிறவங்க உண்மையிலேயே அப்படி இல்லாமல் ஏமாற்றுறது இல்லையா? பணி உள்ளவன் உண்மையாக வாழாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையாக இருக்கிறவன் பணிவில்லாமல் இருக்க முடியாது என்றான் சத்தியமூர்த்தி. பய திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கே என்று நினைத்து கொண்டபடியே ஏதேது உங்ககிட்ட பேசி ஒன்னும் மீதி கொண்டு போக முடியாது போல இருக்கே என்றார் ஹெட்கிளார்க். லேடி டைபிஸ்டும் அருகில் இருந்த ரைட்டரும் தனக்கும் ஹெட்கிளார்க்குக்கும் நிகழ்ந்த இந்த விவாதத்தை சுவாரஸ்யமாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை
சத்தியமூர்த்தி அப்போதுதான் திரும்பி பார்த்து தெரிந்து கொண்டான். ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்து முடித்ததும் ஹெட்கிளார்க் அவனை அழைத்து போய் துணை முதல்வருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். துணை முதல்வர் மற்ற ஆசிரியர்களையெல்லாம் அறிமுகம் செய்து வைத்த பின் தமிழ் டிபார்ட்மெண்ட் அறைக்கு அவனை அழைத்து சென்று அவனுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை அறிமுகம் செய்தார். மல்லிகை பந்தல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் டாக்டர் காசிலிங்கம் ஏகப்பட்ட பட்டங்களை தாண்டி கொண்டு எலும்பும் தோலுமாக மெலிந்து கோட் ஸ்டாண்டில் அப்படியே தூக்கி மாட்டிவிடலாம் போல அத்தனை ஒல்லியாக இருந்தார். தமிழை ஆங்கிலம் போலவும் ஆங்கிலத்தை தமிழைப் போலவும் உச்சரித்து பேசினார். சிறிது நேரம் உரையாடியதிலேயே அவரை நன்றாக எடை போட்டு முடித்து விட்டான் அவன். அவரை தவிர இன்னும் 3 விரிவுரையாளர்களும் 2 டியூட்டர்களும் ஏற்கனவே தமிழ்துறையில் இருப்பதாக தெரிந்தது. அந்த அறையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 4-5 கல்லூரி தோழிகளுடன் பாரதி அந்த பக்கமாய் ஏதோ காரியமாக வருகிறவளை போல் வந்து தான் அங்கே இருப்பதை கவனித்துக் கொண்டு போனதை சத்தியமூர்த்தியும் கவனித்தான். திரும்ப திரும்ப அந்த பக்கமாக வருவதும் போவதுமாக இருந்தாள் அவள். புதிய தமிழ் விரிவுரையாளர் மிகவும் நல்லவர் என்று இந்த பேதை பெண் தன்னுடைய தோழிகளை கூட்டிக் கொண்டு வந்து காண்பித்து விட்டு போகிறாளோ என்று நினைத்தான் அவன். அன்று மாலை 5:30 நிர்வாகி பூபதி அவர்களின் வீட்டு தோட்டத்தில் கல்லூரி ஆசிரியர்களையும் அலுவலர்களையும் தேநீர் விருந்துக்கு அழைக்கும் சர்க்குலர் ஒன்று வந்தது. அது ஒரு கோ எஜுகேஷன் கல்லூரி ஆகையால் ஆசிரியர்களாகவும் விரிவுரையாளர்களாகவும் சில பெண்மணிகளும் கூட இருந்தார்கள். தமிழ் பகுதியில் மிஸ் வகுளாம்பிகை என்று ஒரு பெண் விரிவுரையாளராக இருந்தாள். ப்ரொஃபசர் சார், ப்ரொஃபசர் சார் என்று காசிலிங்கனாரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள் அந்த இளம் ஆசிரியை. இடைவேளைக்கு பின் தமிழ் டிபார்ட்மெண்ட் அறையிலிருந்து புறப்பட்டு எல்லா ஆசிரியர்களும் பொதுவாக தங்கி ஓய்வு கொள்ளும் ஓய்வு கூடத்துக்கு சென்றான் சத்தியமூர்த்தி. முதல் நாள் இரவு பஸ்ஸில் உடன் பயணம் செய்த பொருளாதார விரிவுரையாளர் தாமாகவே அவனை தேடி வந்து வலுவில் பேசத் தொடங்கினார். கல்லூரி நிர்வாகியை பற்றியும் முதல்வரை பற்றியும் ஏதேதோ அபிப்பிராயங்களை தெரிவிக்க ஆரம்பித்தார். பிறகு, உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் சத்தியமூர்த்தி, நாங்கள் எல்லா லெக்சரர்களும் சேர்ந்து நம்ம பிரின்ஸ்பாலுக்கு குரோக்கடைல் என்று பேர் வச்சிருக்கோம். அந்த முதலியோட ரூம் பக்கம் போனா அப்புறம் ஒரே கஜேந்திர மோட்சம்தான். அப்படியே ஆளை கவ்வி கொதறும் கொதறி. அதுகிட்ட கடிபட்டவர் எந்த நாராயணமூர்த்தியை கூவி அழைச்சும் பயனில்லை. அந்த ஹெட்லார்க் இருக்காரே, அவரு பெரிய முதலைக்கு அனுசரணையாயிருக்கும் குட்டி முதலை என்று சொல்லிவிட்டு சிரித்தார். சத்தியமூர்த்தி சுற்றிலும் பார்த்தான். தன்னை போலவே புதிதாக வந்திருப்பவரும் பயந்த சுபாவம் உள்ளவராக தெரிகிறவருமாகிய பாட்னி விரிவுரையாளர் ஒரு மூலையில் புதுமணப்பெண் போல வெட்கத்தோடு உட்கார்ந்திருந்தார். இன்னொரு பக்கம் 4-5 விரிவுரையாளர்கள் ஒரு கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு கோடை விடுமுறைக்கு பின் பிரின்சிபல் திடீரென்று ஏன் தாடி வளர்க்க தொடங்கினார் என்பதை பற்றி அரட்டையும் சிரிப்புமாக வம்பளந்து கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியிலிருந்து குபீர் குபீர் என்று எழும் சிரிப்பலைகளால் கட்டிடமே அதிர்ந்தது. எதை வளர்க்கலாம் எதை வளர்க்கலான்னு யோசிச்சு பார்த்த பிறகு முடிவில் தன்னால் எதையுமே வளர்க்க முடியாதுன்னு உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு தாடியையாவது வளர்க்கலான்னு வளர்க்க தொடங்கிட்டார் போல இருக்கு. அந்த தாடியால் அவரோட பர்சனாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் மந்திரவாதி மாதிரி பார்க்கவே பயமாயிருக்கு என்று விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் ஒருவர். அதை கேட்டு சத்தியமூர்த்திக்கு சிரிப்பு வந்தது. அதே சமயத்தில் நாளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஆசிரியர்கள் இப்படி வம்பு மரட்டையுமாக தனி மனிதனின் பலவீனங்களை பற்றி விமர்சனம் செய்து தங்கள் நேரத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறார்களே என்று வேதனையாகவும் இருந்தது. 18 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் 19 அத்தியாயத்திலிருந்து வாசிக்கலாம். நன்றி.